டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது ஏன் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோன்னா ஆப்டிக்ஸ்னால் லைட்டு இங்கே லேசர் லைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சிடி டிவிடி அப்புறம் ப்ளூ ரே எல்லாம் டேட்டாவை ரீட்ரைட் பண்ணுவோம் அதனால தான் இந்த ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு காம்பேக்ட் டிஸ்க் இந்த காம்பேக்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா ரெட் லேசர் லைட்டு தான் டேட்டாவை ரீட்ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதுதான் அந்த ரெட் லேசர் லைட்டோட image இங்கே வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சிங்கிள் சைடில் சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் எம்பி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதோட கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிவிடி பற்றி பார்க்கலாம் இந்த டிவிடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ரெட் லேசர் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ரீட்ரைட் பண்ணுவாங்க பட் டிவிடியில் சிங்கிள் லேயரும் இருக்குது டபுள் லேயர் டிவிடியும் இருக்குது அதே மாதிரி சிங்கிள் சைடட் டிஸ்கும் இருக்குது டபுள் சைடட் டிஸ்கும் இருக்குது ஒரு சிங்கிள் சைடட் சிங்கிள் லேயர் டிவிடியில் நம்ம ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி சிங்கிள் சைடட் டபுள் லேயர் டிவிடியில் நம்ம எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி டபுள் சைடட் டபுள் லேயர் டிஸ்கில் நம்ம செவன்டீன் ஜிபி டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போது இந்த சிங்கிள் லேயரும் டபுள் லேயரும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா இப்போ டபுள் லேயர் டிவிடி வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதே இது சிங்கிள் லேயர் டிவிடி வந்து சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம டபுள் லேயரும் சிங்கிள் லேயரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ப்ளூ ரே டிஸ்க் இப்போ ப்ளூ ரே டிஸ்க் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க ப்ளூ லேசர் பீம் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அந்த ப்ளூ லேசர் பீம் அதனால தான் இந்த ப்ளூ ரே டிஸ்குன்னு சொல்கிறோம் இங்கே வந்து அதே சேம் டபுள் சைடடும் இருக்குது சிங்கிள் சைடட் ப்ளூ ரே டிஸ்கும் இருக்குது இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் சிங்கிள் லேயர் டிஸ்கும் இருக்குது டபுள் லேயர் டிஸ்கும் இருக்குது ஒரு டபுள் சைடட் டபுள் லேயர் டிஸ்கில் நம்ம ஃபிஃப்டி ஆஃப் டேட்டா வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸு ஹை டெஃபினிஷன் மூவிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ப்ளூ ரே டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் சிடி டிவிடி ப்ளூ ரே டிஸ்க் இந்த உள்ள டிஃப்ரென்ஸு Thank you for watching.